அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கொலோசியர் 3:17 கொஞ்சம் வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால், அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து. அப்படின்னா வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், வியாபாரமாகட்டும், படிப்பாகட்டும், எதை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் என்கிற நினைப்போடு செய்யுங்கள். இயேசு என்னை பார்க்கிறார் என்கிற சிந்தையோடு செய்யுங்கள். எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்துக்கு கனத்தை கொண்டு வருவது போல செய்யுங்கள். அவர் நாமம் மகிமைப்படுகிறது போல காரியங்களை செய்யுங்க. அப்படி செய்தால் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு பலனை தருவார். உண்மையாய் செய்யுங்கள். இது உண்மையா செய்யுங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வேதாகமத்துல நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா பவுல் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லுவாருங்க, ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள் சொல்லுவார். எங்க அதை சொல்லுவார்னா, எஜமானனுக்கு கீழே இருந்து வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு சொல்லுவாருங்க. அப்படி குடும்ப வாழ்க்கையில சொல்லுவாரு, உலக வேலையில சொல்லுவார். இந்த வேலைகளை சொல்லும் பொழுது ஊழியம் செய்யுங்கள் அப்படின்வார். நீங்கள் பிலிப்பியர் 2:22, 1 Timothy 3:10 இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக வேலைகளை அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கிற அந்த உறவுகளில் இதுவாக இருக்கட்டும், அதை நீங்கள் ஊழியமாக செய்யுங்கள் அப்படி சொல்றது ஆச்சரியமான வார்த்தை. என்ன அர்த்தம்னா, அதுக்கு நீங்கள் உலக வேலை செய்தாலும், சில உறவுகளில் இருந்தாலும், எஜமானுக்கு வேலைக்காரராக இருந்தாலும், இயேசுநாதருக்கு எப்படி ஊழியம் செய்வீர்களோ அதை போல பயபக்தியா அந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்ற, அதுக்கு பேர் தாங்க ஊழியம். அப்ப உண்மையா இருந்தா நீங்க டபுள் போஷனை கர்த்தா கொடுப்பார். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் உண்மையா இருக்கிறேன், உத்தமா இருக்கிறேன், எந்த பலனும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய உத்தமத்தை உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். அந்த எஜமா அந்த அடிமையினுடைய வேலையை பார்த்து மெச்சிக்கொள்ள மாட்டான். அந்த எஜமா அந்த அடிமை வேலையை வாங்கத்தான் செய்வான், கூலி கொடுக்க மாட்டான். அவன் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எஜமா இருக்கிறாரு, அவர் இரவும் பகலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். உங்கள் கஷ்டங்கள் தெரியும், பாடுகள் தெரியும், போராட்டம் தெரியும், எத்தனை கஷ்டத்தின் மத்தியில் உண்மையா இருக்கிறேன் தெரியும். அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. அவர் வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் கனம் பண்ணி ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.